வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் யான மண்டமாக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. எஸ்டர்டே நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 558. அந்த 558ல் அதே மாதிரி முன்னாடி பேலன்ஸ் இன்னும் டெஸ்ட் பெண்டிங், இதில் சேர்த்து 21 கேசஸ் ஐஜிஎம்சி, 7 கேசஸ் ஜிப்மேர் அண்ட் 3 கேசஸ் இன் மாஹே. டோட்டல் இஸ் 31 கேசஸ் பாசிட்டிவ். டிஸ்சார்ஜ் அயினது 7 கேசஸ் ஐஜிஎம்சி, ஜிப்மேர் 3 கேசஸ், 10 டோட்டலி 10 டிஸ்சார்ஜ். இன்னைக்கு டோட்டலி பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹேண்ட யானம் சேர்த்து 432 கேசஸ். டெத் பார்த்துச்சுன்னா எஸ்டர்டே 1 டெத், ஏஜ் வெரி லெஸ் ஏஜ், 38 இயர்ஸ் ஏஜ். அந்த கேஸ் முன்னாடியே 15th கேஸ் வந்தாச்சு, தென் கொஞ்சம் லேட்டாக ப்ரைவேட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஸ் ஜிஹெச்க்கு நம்ம ஐஜிஎம்ஸ்க்கு வந்தாச்சு. இஸ் எ வெயிட் ஆல்சோ இஸ் எ வார் வெயிட்டு. எஸ்டர்டே டெத் ஆயிடுச்சு, ஏஜ் இஸ் 38 கேஸ், 38 இயர்ஸ். அதே மாதிரி கண்டென்ட் ஆஃப் ஜோன்ஸ் இப்போ என்ன இருக்குதுன்னா இன்னைக்கு 149, முன்னாடி இருக்குது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 149 கண்டென்ட் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது. இது ஒரு லாஸ்ட்டு 4 டேஸாக பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் சாட்டர்டே ஹையஸ்ட் கேஸ் பாசிட்டிவ் இன்னும் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் சண்டே மண்டே இது 28 கேசஸ், 32 31 அந்த மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடி கண்ணா இப்போ யார் வந்துட்டு கூட நம்ம சாம்பிள் டெஸ்ட் நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி இருக்கா. அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் நம்ம கிளீனிங் சைட் ஆர் பெட் பெட்ஸ் ஆல் எல்லாம் ரெடி இருக்குது. இப்போது என்டையர் கண்ட்ரி வைஸ் எவ்ரிடே இஸ் ஆவரேஜ் இப்போது 20,000 கிட்ட வந்தாச்சு பர் டே, 20,000 கிட்ட இந்தியாவில் பாசிட்டிவ் கேஸ் வந்தாச்சு. த சைட் பை சைட் ஸ்டேட் இன் தமிழ்நாடு த பிலோ 4,000 எவ்ரிடே எவ்ரிடே. அதே மாதிரி இஸ் ஆந்திரா, யானந்த பக்கத்து ஆந்திரா கூட பிலோ 1,000 எவ்ரிடே. த சைட் பை சைடு டிஸ்ட்ரிக் ஆல்சோ மினிமம் எவ்ரிடே இஸ் 100 கேசஸ் அந்த மாதிரி இருக்குது. யானத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேஸ் இன் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யானம் யானம் அது கூட எஸ்டர்டே கான்டாக்ட் அயின 55 மெம்பர்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் எடுத்தாச்சு. இஸ் 55 மெம்பர்ஸ் ஆல்சோ இஸ் எ நெகட்டிவ். எகெயின் பேலன்ஸ் அந்தம்மா சர்ச்சுக்கு போயிடுச்சு, அதுக்கு சர்ச்சில் யாரும் பார்த்தாச்சு எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கோ ஆர் ஈ நாளுக்கோ அந்த ரிப்போர்ட்டு வரும். 99% அந்த ஒரு கேஸ் மட்டும் இருக்கும்னு நான் நினச்சிடேன். இந்த பிரசன் பேட்டா அந்த ஏரியா கூட போயிட்டு நான் பீப்புள் நல்லா எல்லாருக்கு கொஞ்சம் இதுக்காக இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு கேஸ் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த 94 டேஸில் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் யானம் வந்தாச்சு. அதில் இது பக்கத்தில் சாலரேவில் ஒரு ப்ரான் கல்ச்சர் இது ப்ராசஸ் கம்பெனிக்கு போய் வந்தாச்சு. அந்த கம்பெனி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொம்ப நாளாக கேட்குறாரு லிஸ்ட்டு, யானத்துக்கார் யார் இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனி கார் இந்த லிஸ்ட்டு கொடுக்கல. லிஸ்ட்டு நம்ம என்கொயரி பண்ணிட்டு ஆஷா ஒர்க்கர் மூலிமா இது செக் பண்ணதே ஆஷா ஒர்க்கர், அந்த ஏரியாவில் இருக்க ஆஷா ஒர்க்கர் இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கப்புறம் இது சம் இது ஃப்ளூ மாதிரி இருக்குது. அப்போ இம்மிடியட்டாக ஆஷா ஒர்க்கர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு வந்தாச்சு. அதுக்காக பப்ளிக் சைட் சப்போர்ட் தேவை இருக்குது.
டிபார்ட்மெண்ட் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒர்க் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் 1 week 10 days இது கண்ட்ரி வைஸ் இது இன்க்ரீஸ் பண்ண கூட பாண்டிச்சேரியில் ரொம்ப ஸ்பீட்லோக்கு போனது கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுக்காக வேணா இது லாக்டவுன் ஆல்சோ இது மார்னிங் டு ஈவினிங் 2 o'clock வரைக்கும் லாக்டவுன் இருக்குது. செக் போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணியாச்சு. இந்த செயின் லிங்க் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சைன் லிங்க் கரெக்டாக நம்ம பப்ளிக் சைட் நிஞ்சு நம்ம கரெக்டாக சொல்லியாச்சுன்னா ஒரு 1 week நம்ம கண்ட்ரோல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக எங்களுக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்குது, எங்களுக்கு சப்போர்ட் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்.